திருவிழாவுக்கு அப்புறமா பழனி முருகன் கோயில்ல உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடந்திருக்கு. காணிக்கை எண்ணும் பணி முடிவுல மொத்தமா 2,92,00,000 ரூபாய்க்கு மேல பணம் கிடைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம வெளிநாட்டு கரன்சி தங்கம் வெள்ளியும் கிடைக்கப்பட்டிருக்கு. உலக பிரசித்தி பெற்ற பழனி முருகன் கோயில்ல நாள்தோறும் எக்கச்சக்கமான பக்தர்கள் பல இடங்கள்ல இருந்து வந்து தரிசனம் செஞ்சுட்டு போறாங்க. கடந்த மாதம் பங்குனி உத்தர திருவிழாவும் வெகு விமர்சையா நடந்தது. மார்ச் 18 இந்த பங்குனி உத்தர திருவிழா நடந்த நிலையில தான் பல்வேறு இடத்துல இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகனை தரிசனம் செஞ்சுட்டு உண்டியல் காணிக்கையும் செலுத்திட்டு போயிருந்திருக்காங்க. இந்த சூழல தான் பங்குனி உத்தர திருவிழாவுக்கு அப்புறமா முதல் முறையா கோயில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி கோயில் வளாகத்துல நடந்திருக்கு. கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து தலைமையில கோயில் பணியாளர்கள் வங்கி அலுவலர்கள்னு பல பேர் இந்த உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. காணிக்கை எண்ணும் பணி முடிவுல மொத்தமா 2,92,49,145 ரூபாய் ரொக்க பணம் கிடைக்கப்பட்டிருக்கு. இது தவிர 811 கிராம் தங்கமும் 15 கிலோ 400 கிராம் வெள்ளியும் கிடைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம வெளிநாட்டு கரன்சிஸ் 503 கிடைச்சிருந்திருக்கு. பங்குனி உத்தர திருவிழாவுக்கு வந்து பக்தர்கள் இந்த மாதிரி முருகனை தரிசனம் செஞ்சுட்டு உண்டியல் காணிக்கை செலுத்திட்டு போயிருந்திருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓவர் நைட்ல ஒபாமா ஆகிறது அப்படிங்கிற காமெடியை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க ஒருத்தர் ஓவர் நைட்ல உண்மையாகவே கோடீஸ்வரர் ஆயிட்டாரு. தன்னோட சின்ன வயசுல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது, 85 தாத்தா வீட்டு கதவை தட்டுன ஷேர் மார்க்கெட், திடீரென ஜாக்பாட் அடித்த மகிழ்ச்சியில் துள்ளி குதித்த குடும்பம். தென்னிந்தியாவை சேர்ந்த 85 முதியவராம் அவர். 1970 கல்ஃப் நாட்டில் என்ஜினியராக பணிபுரிந்தாராம். அப்போது தனது நண்பர்கள் சிலர் கூறியதை கேட்டு அது குறித்த எந்த ஒரு புரிதலும் இல்லாத நிலையில் 100 ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பங்குகளை வாங்கி அதனை மறந்தே போய்விட்டாராம். பின்னர் இந்தியா திரும்பிய அவர் குடும்பத்தோடு நடுத்தர வாழ்க்கையில் கடினப்பட்டு வாழ்ந்து வந்திருக்கிறார். 85 அவருடைய மகன்களும் வெளிநாடுகளில் வேலை செய்து வருகிறார்களாம். இந்த நிலையில் GLC நிதி ஆலோசனை நிறுவனம் அவருக்கு சேர வேண்டிய பங்குகள் குறித்த விவரத்தை கண்டறிந்து விட்டதாம். அவர் வாங்கிய 100 பங்குகள் தற்போது போனஸ் மற்றும் ஸ்டாக் ஸ்பிளிட்ஸ்களில் குட்டி போட்டு 7,000 பங்குகளாக பெருகிவிட்டதாம். இன்றைய தேதியில் அந்த பங்குகளின் மதிப்பு இந்திய ரூபாய் மதிப்பில் 2 கோடியாம். துபாயில் இருந்த அவரது விலாசத்தில் அவர் இல்லாததால் பங்கு சந்தை முகவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லையாம். பங்கு சந்தையில் 7,000 பங்குகள் விரிவடைந்திருப்பது குறித்து தற்போது தகவல் வந்திருக்கிறது. இதனை கேட்டபோது ஏதோ ஒரு ஸ்கேம் என இதனை நம்ப மறுத்துவிட்டாராம். ஆனால் ஆதாரத்தோடு அவர்கள் நிரூபிக்கவே அந்த குடும்பமே மகிழ்ச்சியில் திக்